Hi friends, welcome to Sri Sri Kitchen. இன்னைக்கு நம்ம Sri Sri Kitchenல என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினாக்கா mini bread pizza தான் இன்னைக்கு செஞ்சிருக்கேன். என்னோட வீடியோவை நீங்க ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது எப்படி செஞ்சிருக்கேன்றது உங்களுக்கு தெரியும். இது உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நம்பறேன். இது நீங்க வீட்ல எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. நீங்க செஞ்சு கொடுத்துட்டு அதனுடைய கமெண்ட்ஸ் என்னன்றது எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அது எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். இதுக்கு மூணு மீடியம் சைஸ் வெங்காயம், ரெண்டு மீடியம் தக்காளி, ஒரு கேப்சிகம் பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதோட செய்யிறதுக்கு பிரெட் ஸ்லைஸ், மயோனைஸ், salt, pepper, cheese, chili sauce எடுத்துருக்கேன். இப்போ செய்யிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பேனை நான் சூடாக்கி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தை இதோட நம்ம சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கனதும் கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்து விட்டு வதக்கிக்கலாம் ரெண்டுத்தையும். கொஞ்சம் சீக்கிரமா வதங்கணும். இதில் உப்பு உரைக்கணுன்றதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து விட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற சில்லி சாஸ் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து விட்டுடலாம். இதோட மிளகு கொஞ்சம் சேர்த்துடலாம். பெப்பர் பவுடர் பவுடர் ஃபார்மில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற கேப்சிகமே நம்ம சேர்த்துடலாம். நான் பச்சை கலர் கேப்சிகம் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வெரைட்டிஸ் நிறையா இருக்குது, அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுடலாம். ஒரு 5 to 7 minutes வந்து இது வேகட்டும்ட்டு மூடி போட்டு வச்சிடலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனை நம்ம சூடாக்கிட்டு எண்ணெய் எதுவும் இல்லாமல் ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா கொஞ்சம் கருகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா அந்த கிறிஸ்பி ஃபார்மில் வரணும். இந்த ஃபார்மில் இருக்கணும். இது நல்லா வந்து நமக்கு உடையிற ஸ்டேஜில் இருக்குது. நான் சிசரால் நான் கட் பண்ணுறேன். ஏன்னா காரம் கையில் இருக்க போதுன்றதுனால கொஞ்சம் சூடாக இருக்குன்றதுனால சிசரால் கட் பண்ணிக்கிறேன். வேணும்னா நீங்கள் கையால் கூட நீங்கள் நல்லா நசுக்கி விட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சோம்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போது மினி பீஸாவுக்கு பிரெட்டை எடுத்துக்கிறோம். பிரெட்டை எடுத்துட்டு அதில் மயோனைஸ் அப்ளை பண்ணிடலாம். அந்த பிரெட்டை ஃபுல்லாக நமக்கு மயோனைஸ் வந்து படுற மாதிரி நம்ம தடவி விட்டுடலாம். அந்த மாதிரி தேவையான பிரெட்டுக்கு நம்ம தடவி விட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல வெங்காயம், தக்காளி, கேப்சிகம்லாம் அது ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த பிரெட்டை நம்ம ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேனை சூடாக்கிடலாம். அதில் பட்டரோ நம்ம ஆயிலோ ஏதோ அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிற பிரெட் ஸ்லைஸ் நம்ம மயோனைஸ் தடவி வச்சுருக்கோம்ல அதில் வந்து அந்த மசாலாவை நம்ம அப்ளை பண்ணிடலாம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம அப்ளை பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிவிடுவோம். இப்போது அந்த சீஸ் எடுத்து வச்சுருக்கிறத நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை எல்லாத்தையும் நம்ம அந்த பிரெட் ஸ்லைஸ்க்கு மேலே அந்த மசாலாவுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுட்டு மயோனைஸையும் நம்ம தடவி விட்டுடணும். இதோட நீங்கள் சாஸ் ஏதாவது டொமேட்டோ சாஸ் அந்த மாதிரி இருந்ததுனாலும் அப்ளை பண்ணிங்கனாக்கா இன்னும் சூப்பரான செம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி செஞ்சிங்கனாக்கா இன்றைக்கி என்கிட்ட இல்லைன்றதுனால நான் அதை அப்ளை பண்ணலை. நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். அப்புறம் இதுக்கு மேலே அந்த சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் தூவி விட்டுடலாம். தூவி விட்டுட்டு பெப்பரும் நல்லா நம்ம தூக்கலாக கொஞ்சம் ஆட் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா நம்ம வதக்கும் போதே கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருப்போம். இதில் நம்ம போட்டு விட்டோம்னாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போது சூடான அந்த பேனில் நமக்கு இந்த தோசைக்கல்லில் இதை வச்சு நம்ம ஹீட் பண்ணி எடுத்துப்போம். இது லோ ஃப்ளேமில் தான், ரொம்ப சிம்மில் தான் வச்சு நம்ம இதை வேக வச்சு எடுக்கணும். இது எப்போ வெந்துருச்சுன்னு தெரியும்னா மூடி போட்டு வேக வச்சிடலாம். அந்த சீஸ்லாம் லைட்டாக மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ இது ஓகே, நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த சீஸ்லாம் கொஞ்சம் மெல்ட் ஆகிருக்கு.
எடுத்து நான் ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். வா, நம்மளுடைய சூப்பரான மினி பிரெட் பீஸா ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி நமக்கு தேவையான இந்த இன்க்ரீடியன்ஸ் எந்த அளவுக்கு, நான் எனக்கு வந்து 8 பீஸ் வந்தது. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸை அதிகப்படுத்திக்கிங்க, செஞ்சு பாருங்கள். இது பார்க்கும்போதே உங்களுக்கு சாப்பிட்ணுன்னு கண்டிப்பாக தோணும். இது சூப்பராக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. வெளியிலலாம் இந்த நேரத்துக்கு வாங்கி சாப்பிடாமல் வீட்டிலே நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னாக்கா ஹைஜீனிக்காகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு தேவையான அளவுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம், அதிகமாகவே செஞ்சு கொடுக்கலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அடுத்த ரெசிபியுடன். தேங்க்யூ.